சாரஜோதிடம்னா என்னன்னு முதல்ல இதுல எல்லாருமே சாரஜோதிடம் படித்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த சாரஜோதிட மாநாட்டில் என்ன சொல்ல வருகிறார்கள், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் எப்படி பலன்களை நிர்ணயிக்கிறார்கள் என்று கேட்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லும் முகமான் நான் இதை சொல்லுகிறேன். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும். அந்த நட்சத்திரம் ஒரு சம்பவத்தின் தன்மையினையும் அதன் உபநட்சத்திரம் அதற்கு சாதக அல்லது பாதக பலனை தரும் என்று எளிமையாக புரியும்படி சொன்னார். ரிசல்ட் இஸ் த இன்சிடென்ட் ஆஃப் எ ஸ்டார் ஆக்குபைடு பை எ பிளானட். அதாவது ஒரு கிரகம் என்ற நட்சத்திரம் சம்பவத்தையும் அதன் உபநட்சத்திரம் அந்த சம்பவத்தின் வெற்றி தோல்விகளையும் நிர்ணயிக்கிறது என்பது பொருள். அப்படியானால் பாவ உப நட்சத்திராதிபதி வைத்துள்ள பாவங்களை யார் செயல்படுத்துவார்கள் என்கிற விழா எழுத போது அந்த உவதிவின் சொந்த நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் அப்பலன்களை செய்யும் என்பது விதி. நிறைய கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால், அந்த கொடுப்பினை நல்ல அமைப்பாக இருந்தால், அந்த ஜாதகர் மிகவும் உயர்ந்த நிலைக்கு அடைவார் என்று சாதக ஜோதிடம் உறுதியாக சொல்லுகிறது. இப்போ எனக்கு முன்னால பேசின நண்பர் ஒருவர் சொன்னார், ஏழரை சனியை பத்தி சொன்னார். ஏழரை சனி ஏழரை சனி சொல்லிட்டு ஜனக்கு மத்தியில் ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்கு. ஆக்சுவலா இது வானவியல் அடிப்படையில், விஞ்ஞான கூட்டின் அடிப்படையில் ஏழரை சனி என்பது என்னன்னாக்க, நம்ம பூமியில பருவ காலம் என்பது 3 மாதம், குளிர்காலம் 3, மழை 3 அப்படி சொல்றோம், வெயில் காலம் 3 சொல்றோம். அதே மாதிரி சாட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட பருவ காலம் என்பது 7.5 வருடம், அவ்வளவுதான். இந்த 7.5 வருடத்தை தான் நமக்கு மிகைப்படுத்தி இது வந்து 7.5 சனியாக உருவாகிறது என்பதெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த 7.5 சனியினால பெரிய பாதிப்பு உள்ளாவது என்பது நமக்கு இருக்கிற ஒரு மன பிராந்தி அல்லது பீதி என்றுதான் நான் சொல்லுவேன். மதியையும் வேறுபடுத்தி பலனை தீர்மானிப்பது என்றும், கிரக காரகம் பாவ காரகம் போன்றவற்றை கேள்விக்குரிய காரகத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் ஆராய்ந்து பல நூல்களை எழுதியிருக்கிறார். மிகவும் குறைந்த விலையில் விற்பனையாகிறது. தயவு செய்து எல்லாரும் வாங்கி அந்த புஸ்தகம் புரியுதோ இல்லையோ முதல்ல 4 தடவை படிங்க. படித்த பிறகு அவர்கிட்ட வகுப்புக்கு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் துல்லியமாக பலனை சொல்லுவதை கற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய சஜஷன். அவ்வளவுதான். சாரஜோதிடத்தில் பாவமனை தொடர்பு மிக முக்கியமானது. கேள்விக்குரிய பாவத்திற்கு 1, 3, 5, 9, 11 நன்மையை தரும், 2, 6, 7, 10 நடுநிலை பயனை தரும், 4, 8, 12 தீமையை தரும் என்பது அடிப்படை விதி, அடிப்படை கோட்பாடு. வாடிக்கையாளர் வந்த அடுத்த நொடிய சாரஜோதிட மென்பொருள் கணினை பயன்படுத்தி பலன்களை சாரஜோதிகள் எத்தனை பேரிடம் காட்டினாலும் ஒரே மாதிரியாக தான் பலன்களை சொல்லுவார்கள் என்பது இதனுடைய தனித்தன்மை. காலக்குறைவு காரணமாக விரைவாக முடிக்க சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை என் தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது நல்ல ஆசிரியரோட நான் வாரத்துக்கு எப்படி தினமும் பேசக்கூடிய அளவு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் பண்ணுவார், பேசுவார். ஒவ்வொரு முறையும் சந்தேகத்தையும் கேட்பேன். ஜாதகம் கணிக்கும் போது சில குறைபாடுகள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வேன். நல்ல அருமையாக பதில் சொல்வார். நான் US போயிட்டு ஒரு 6 மாதம் தங்கி இருக்கும்போது கூட இங்கே சென்னையிலேருந்து நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி ஸ்கைப்பில் வர சொல்லி நிறைய ஜாதகங்கள் போட்டு கணித்து சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது கூட அவரை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் பேசினால் கூட அவர் அதை பற்றி வருத்தப்படுவதே இல்லை. உண்மையாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் கிடைப்பதற்கு நாம் உண்மையாக நம்மளுடைய கொடுப்படை மிகவும் பிரமாதமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நான் அதற்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டும். அடுத்தது, சென்ற மாநாட்டிலிருந்து இந்த மாநாடு வரையிலும் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் நான் அவர் எழுதின 3 புத்தகத்துக்கும் மிகப்பெரிய கேள்வித்தாள் தயார் செய்திருக்கிறேன். அந்த கேள்வித்தாளோட காப்பி இன்று விற்பனைக்கு வரும் என்று எதிர்பார்த்தேன், அது காணவில்லை. கண்டிப்பாக அந்த கேள்வித்தாளையை படியுங்கள். நமது ஜோதிட ஆச்சாரியா அம்மா ரேவதி அம்மா எழுதின புஸ்தகத்தின் அடிப்படையே அந்த 3 கேள்வித்தாள்களும் தான். அந்த 3 கேள்வித்தாள்களுக்கும் சரியான விடைகளை தயார் செய்து அவர் புஸ்தகமாக எழுதிவிட்டார். உண்மைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சுற்றறிக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக கேள்வி பதில். தேவ சாரஜ், உச்சிஷ்ட மகாகணபதியின் பாதம் பணிந்து சார ஜோதிடத்தின் தந்தை கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் எனது குருநாதர் பிரசன்ன ஜோதிடமணி கே. பாஸ்கரன் மதுரை அவர்களையும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான எனது மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த
ஒன்பதாம் ஆண்டு இந்த சாரஜோதிட மாநாடுங்கிறது இவ்வளவு விரைவு இவ்வளவு சிறப்பாக நடக்குன்றது நான் அவ்வளோ நினைக்கல. ஏன்னா ஜோதிட துறையில் ஒரு ஜோதிடராக ஒரு 60 வயசில் வரலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் இந்த துறையில் நான் வந்தேன். ஆனால் விதி அது கொடுப்பினைன்னு சொல்லலாம், அது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ரொம்ப உழைப்பு நான் சொல்ல போகிறதில்ல, ஒரு ஆர்வம். இந்த ஆர்வம் இந்த துறையில் என்ன இன்வால்வ் பண்ணி இவ்வளவு பெரிய மாநாட்டை தொடர்ந்து நடத்துவதற்கு உங்களை மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தான். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் நிச்சயமாக என்னை விட வயது அதிகமானவர்கள் தான். உங்களுடைய வழிகாட்டுதல், அதாவது எப்பொழுதுமே ஒரு ஆசிரியன் என்பவன் நேற்றைய மாணவன் இன்றைய ஆசிரியர். அந்த வகையில் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு உதவிய முக்கியமான நபர்களை நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் அகில இந்திய சாரஜோதிட சங்கம் என்ற அமைப்பை முதன்முதலில் உருவாக்குவதற்கு ஒரு மூளையாக செயல்பட்ட நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு சுதர்சன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அடுத்து அவருக்கு துணையாக இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த சங்கத்தை இயக்குவதற்கு அப்போது துணைத் தலைவராக இருந்த திரு தயாநிதி காஞ்சிபுரம் அவர்களுக்கும், என்னுடைய முதல் மாணாக்கர் திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 9 வருடத்துக்கு முன்பிருந்த நிலையில் இருந்து மாறி தற்பொழுது இந்த ஜோதிட துறைக்கு புதிய இளம் ரத்தங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏனென்றால் போன வருஷம் ஜோதிட ஆதித்யா அப்படின்னு வாங்கினவங்க இந்த வருஷத்தில் ஜோதிட ஆச்சாரியான்னு 2 பேர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம். திரு வல்லராஜன் அவர்களை பற்றி சொல்லணும், திருப்பூர் அற்புதமான மனிதர். அவர் பேசும்போது எனக்கே ஒரு அந்த தில் பார்த்தீங்களா, நானே அந்த மாதிரி தில்லாக பேச மாட்டேன். அந்த தில், அந்த வீரம் எனக்கு அது கம்மி தான். ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் எனக்கு யாரும் இல்லாமல் இருந்ததால் அப்படியே கொஞ்சம் வந்தேன். இப்போ நான் சில விஷயங்களை மாணவர்களிடமிருந்து கற்றுக்கிறேன். ஒரு விஷயத்தை மழுப்பலாக சொல்லாமல் ரொம்ப தில்லாக சொல்லணுங்கிறது ரொம்ப அருமையாக அற்புதமாக விடாமல் பேசினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட நிறைய மாணவர்களை அவரை பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. ஜோதிடத்தில் நான் ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும், அதை போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தான் அவரும் உருவாக்கி கிட்டத்தட்ட திருப்பூரில் ஒரு 100 ஜோதிடர்களை உருவாக்கியிருக்கார். அவருக்கு என்னுடைய இந்த வருடத்தின் ஒரு சாதனையாளராக நினைக்கிறேன் நான். அடுத்து திருமதி ரேவதி அம்மையார் அவர்கள் போன வருஷம் இதே நேரத்தில் ஜோதிட ஆதித்யாங்கிற ஒரு பட்டத்தை வாங்கினாங்க. அவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. புத்தகத்தை வெளியிடுறாங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. புத்தகத்தில் இருக்கிற என்னுடைய எல்லா புத்தகத்திலையும் உள்வாங்கி கொண்டு ஒரு அற்புதமான நூலை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த மாநாட்டில் பெரும்பாலான விளம்பரங்கள், அதாவது ஒரு ஒரு மாநாடு நடத்துவது என்பது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது அறிவு மட்டும் தேவையில்லை, என்றைக்குமே அறிவாளி என்றைக்குமே ஜெயிச்சது இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அறிவாளிகள் கையில் கடவுள் கொடுக்க மாட்டேன். உணர்ச்சிகளை யார் புரிந்து கொள்கிறார்களோ, நேர்மையாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜோதிடம் வரும். ஏன் அப்படின்னா இயற்கையாக நீங்கள் பாருங்களேன், ஜோதிடங்கிறது எந்த பாவம், 5வது வீடு. பகுத்தறிவுங்கிறது எந்த பாவம் பாருங்க, 4வது. அப்போ ஒரு விஷயத்தை பகுத்து திட்டமிட்டு பண்ணும்போது ஜோதிடம் வராது. இயற்கையாகவே ஒரு விஷயத்தை இயற்கையாகவே தானாகவே அதுவாகவே அமைந்து பாருங்க, அதுதான் ஜோதிடம். அந்த வகையில் இந்த மாநாட்டில் நிறைய போன வருடத்தில் இருந்த நிறைய பேர் காணாமல் போயும் புதிய நபர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால தான் இந்த வாட்டியோட பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு நைட்டு 1 மணி வரைக்கும் ஆனாலும் சரி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவனால நிச்சயமா பேச வாய்ப்பு தருவேன். எல்லாரும் எழுந்து போயிட்டாலும் கடைசியா பேசக்கூடிய மாணவர் பேச்சு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் ஐயாவுக்கு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு கடைசியா பேசின திரு ஜெயபாலன் அவர்கள், திருமதி சாந்தா மேடம் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
நம்ம நேரம் என்னன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடிய ஆள் நம்ம இல்லை. ஏன்னா அவனுடைய உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. ரெண்டாவது, நம்ம மாநாட்டு இன்விடேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார், உலகளவில், நான் சொல்ற இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ எங்க சொல்ல, உலகளவிலே எந்த மாணவர்கள், மாணவர்கள் மட்டும்தான் அதுல அந்த மாநாட்டு இன்விடேஷன் இருப்பாங்க. பேர் சொல்ல விரும்பல, நிறைய மாநாட்டுகள் நீங்க பாருங்க, பிரபல ஜோசியர்கள் தான் பேச்சாளராக இருப்பாங்க. இங்க பேச்சாளர்கள் அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் தான் இருக்கணும். ஏன்னா பயிற்சி கொடுக்கும்போது, எந்த விஷயமா இருந்தாலும் பயிற்சி கொடுக்கும்போது தானா வரும் அப்படிங்கிறதால, நம்முடைய மாணவர்களை, நம்ம இன்ஸ்டியூட்ல படித்த மாணவர்களை, நல்ல மாணவர்களை உருவாக்கணுங்கிறதுக்காக சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அந்த வாய்ப்புகளை நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது எப்பொழுதுமே நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம், ஏழாவது பாவம் என்பது 8-12. 8-12 வீடுனா என்ன? ஆபத்துகளை தடுக்கக்கூடிய பாவம் ஏழாவது வீடு. ஏழாவது வீடுனா என்ன? ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல், பலரை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல். அந்த மாதிரி இந்த மாநாட்டுக்கு நிறைய பேரை நம்புவோம். அதாவது தனி நபர் அப்படிங்கிறதுலாம் முடியாது. உடம்புலே ரொம்ப முக்கியமான பகுதி, ரொம்ப பவர்ஃபுல்லான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளைதான். ஆனால் மூளையை மட்டும் தனியாக கட்டி வைங்க, எதுக்குன்னா பயன்படுமாது. அதுக்கு ஒரு கை தேவை, அதுக்கு ஒரு காலு தேவை, அதுக்கு ஒரு மூக்கு தேவை, அதுக்கு ஒரு நாக்கு தேவை, அதுக்கு ஒரு பல்லு தேவை. அப்போ மூளை வந்து மிக அற்புதமான ஒரு உறுப்பாக இருந்தாலும் கூட அது தனித்து இயங்க முடியாது. அந்த வகையில் இந்த மாநாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்ட நம்ம நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். குறிப்பாக நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு சுதர்சன் ஐயா அவர்கள், சங்கத்தின் துணைத் தலைவர் திரு எஸ்பி முருகப்பா அவர்கள், திரு வி கே சுவாமி அவர்கள், திரு ஜி சம்பத் அவர்கள், திரு துரை குமாரவேலன் அவர்கள், திரு ஆர் ஜெயபாலன் அவர்கள், திருமதி ஆர் என் ரேவதி அவர்கள், திருமதி ஏ ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள், இவங்க சங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள். அடுத்து நம்முடைய சங்கத்தினுடைய பொருளாளர் திரு என் கிருஷ்ணன் அவர்கள், பொதுச் செயலாளர் எஸ் ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள். அடுத்து சங்கத்துடைய செயலாளர்கள் திரு சி குமரகுரு அவர்கள், திரு டி ரமேஷ் குருக்கள் அவர்கள், திரு எம் ஏகாம்பரம் அவர்கள், திரு எஸ் அண்ணாமலை அவர்கள், திரு கே எஸ் ராஜகுரு அவர்கள், திரு பி கல்யாணசுந்தரன் அவர்கள், திரு எம் பாண்டியன் அவர்கள், திரு பி ஏ முத்துசாமி அவர்கள், திரு எம் பாரதிதாசன் அவர்கள், திரு சி கோபண்ணா அவர்கள். அதாவது நம்முடைய மாநாட்டு மலருக்கும் மற்ற ஜோதிட மாநாட்டு மலருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்முடைய மாநாட்டு மலரில் மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் யார் யார் பட்டம் பெறுகிறார்களோ அவர்களுடைய பெயர், ஊர், செல் நம்பர். இதுவரைக்கும் உலக அளவில் எந்த ஒரு ஜோதிட மையம் இந்த மாதிரி பண்ணதில்லை. நான் சொல்றது வந்து பிஏ அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி, எம்பில் அஸ்ட்ராலஜி, இன்னும் எந்த அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மாணவர்களை அவர்கள் சர்டிஃபிகேட் ஒன்றா கொடுப்பாங்களே ஒழிய எந்த புத்தகத்தின் வெளியிடல் தான் நினைக்கிறேன் ஐயா, நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும், யாரும் வெளியில்லை. ஆனால் நாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலர் 9வது ஆண்டு இந்த சார ஜோதிட மலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக, அதாவது இந்த மலரை பார்த்த உடனே எனக்கு முதல்ல வந்து ஆனந்த கண்ணீர் தான். இதேச்சமா இந்த ஜோதிட துறைக்கு வந்து இவ்வளவு அருமையான மாணவர்களை உருவாக்கி விட்ட பெருமை. அதாவது எப்பொழுதுமே ஆசிரியர், ஏணி, தோணின்னு சொல்லுவோம், இது மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா அது மேல போறவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த வகையில ஒரு ஆசிரியரான எனக்கு பொதுவாக, ஒரு ஆசிரியருக்கு பொதுவாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் என்பவன் தன்னுடைய சதையை தானே அறுத்து சாப்பிடுவதும் ஒரு ஆசிரியர். இது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு, ஒரு ஆசிரியர் தன்னுடைய சதையை தானே அறுத்து சாப்பிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய வித்தை ஒருவருக்கு ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது அவர்கள் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஆசிரியருக்கு வேல்யூ கம்மியாயிடும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் கூற்று. அது இன்றைய காலத்துக்கு இல்லை, அதை பொய்யாக்கி இருக்கணும், அது அந்த காலம். இன்றைய காலத்தில் கம்யூனிகேஷன் வந்து அவ்வளவு பிரமாதமான கம்யூனிகேஷன். அதனால வந்து ஒருவரில்னா இன்னொன்று, அந்த மாதிரி நம்ம நிறைய மாணவர்களை, அடுத்தடுத்த மாநாடுகளை, இப்போ சென்னையில் மட்டும்தான் இந்த மாநாடுகள் நடக்குது, அடுத்த அனைவரும் நான் எதிர்பார்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் திருப்பூரில் ஒரு மாநாடு திரு வளராஜன் அவர்கள் நடத்துவார்னு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நடத்த முடியும். அப்படி நடத்தும் போது ஒரு ட்ரெயினை புக் பண்ணிட்டு நம்ம வருவோம். ஏன்னா அடுத்த வருடம் 10வது ஆண்டு அப்படிங்கிறது
ஒரு சாதாரண மாநாடா நிச்சயம் நடக்கல. இந்த மாநாட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 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 ஒத்திகை தான், இது 10வது ஆண்டு அப்படிங்கறதோட ஒரு ஒத்திகையா தான் இந்த மாநாட்டை நடத்தியிருக்கேன். அடுத்த மாநாடு மிக பிரமாதமா இருக்கும், மிக பிரமாதமான. இங்க யார் யாரெல்லாம் நம்முடைய முறை ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆர்டிக்கல் எழுத, இங்க உதாரணத்துக்கு பேசுறதுக்கு தான் நம்மளால வாய்ப்பு தர முடியல நிறைய பேருக்கு. ஏன்னா மாநாடு வந்து நம்ம வந்து ஒரு நாள் தான் நடத்த முடியுமே ஒழிய ரெண்டு நாளோ மூணு நாளோ நடத்த முடியாது. ஃபியூச்சர்ல ஒரு 15வது மாநாடு 16வது மாநாடு அப்படிங்கிற போது நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாளோட நிச்சயம் நடத்த முடியும். அந்த மாதிரி மாணவ ஸ்ட்ரென்த் இன்னும் எதிர்காலத்தில் உருவாகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வகையில் இந்த மாநாட்டில் இதுவரைக்கும் நான் சங்க நிர்வாகிகளை பற்றி சொல்லியிருந்தேன். செயற்குழு உறுப்பினர்கள் மாநாட்டில் நான் நிறைய பேஜ் நம்பர் 40